ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிட்டர்னிங் டாபிக். சமையல் பார்க்க போனா தனுஷ் நம்மளோட கேப்டனோட ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 3 வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜனவரி 7 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ரிலீஸாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க டெலிவிஷனில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க சன்வெட்ருக்கில் வந்து. ஸோ தனுஷனோட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் மேனராக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க ஆடியோ லான்ச்சுக்கு வந்து கேப்டன். ஸோ கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா 100-150 புக்கிங் வந்து போயிட்டுருக்கு. மற்ற படங்கள் பொங்கல் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ 10-20 தான் போயிட்டுருக்கு. அது வந்து கேப்டன்ல தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸ் ஆகி 3 படம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டைக்கலவி போயிட்டுருக்கு. கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சினிமாஸ் அப்புறம் கங்கா சினிமாஸ் போன்ற பல சினிமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கனால டிமாண்ட் அதிகமாக இருக்கனால காசு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கமலா சினிமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோயம்புத்தூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ்க்கு மேலே வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ தனுஷனோட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்ட் அவைட்டிங் ஃபிலிமாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து இதாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியன் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷனோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷனோட கேப்டன் இருக்குது. ஸோ நீங்கள் எந்தளவு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க ஜனவரி 3 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம் வந்து நடக்க போகுது கேப்டன் ஆட் லான்ச். ஸோ வந்து ஜனவரி 7 வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு அது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கில்லர் கேப்டன் மில்லர்.